கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை ஒவ்வொருடைய வாழ்விலும் கொண்டு வருகிறது. ஒரு தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரை மனுவாக பிறக்க பண்ணி இந்த பூமியில் அவர் வாழ்ந்து சிலுவையிலே மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்வின் அச்சாணி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நிகழ்வுதான். அவர் உயிரோடு எழுந்தபடினால் நீங்களும் நானும் இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட வாழ்கின்றோம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிற நாள். நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்ததின் பலன், பாக்கியம், ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் வாழ்வில் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்ற நினைவு கூறுதல் மட்டுமல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வேத வசனம் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலினால் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற மூன்று விசேஷமான ஆசீர்வாதங்களை அழுத்தமும் திருத்தமுமாய் சொல்கின்றது. ஒன்று, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவாராம். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களாலும் ஜெயிக்க முடியாத ஒரே ஒரு எதிரி என்று உண்டென்றால் அது மரணம்தான். உலகத்தில் மனிதன் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். விண்வெளிக்கு பறந்து செல்கிறான், சந்திரனை போய் சேர்ந்திருக்கிறான். எத்தனையோ சாதனைகளை மனிதர்கள் படைத்தாலும் ஒன்றே ஒன்றை மாத்திரம் எல்லா மனிதர்களாலும் ஜெயிக்க முடியவில்லை. அது என்ன தெரியுமா? மரணம். சாதித்த அநேகர் இன்றைக்கு பூமிக்கு அடியில் இருக்கிறார்கள். அவர்களால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. அறிவாளிகளால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. அரசியல்வாதிகளால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. விஞ்ஞானிகளால் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. கோடிக்கணக்கான பணங்களை வைத்து, சொத்துக்களை வைத்து அனுபவித்து கொண்டிருக்கிற செல்வந்தர்களாலும் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து அவர்கள் எல்லாரும் கல்லறைகளுக்கு உட்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டாராம். அதன் பொருள் என்ன? அவரை நம்புகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் மரணம் என்ற ஒரு காரியத்தை முற்றிலும் அழித்து விடுகிறார். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரை நம்புகிறவர்கள் பூமியில் மரிக்கிறார்களே, நீங்கள் மரணம் இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று. அது முதலாம் மரணம். வேதம் ரெண்டாம் மரணம் என்றையும் ஒன்று சொல்கிறது. அது நித்திய நித்தியமாய், யுகா யுகமாய், நித்திய நரகத்துக்குள் போய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததினால் அவரை யாரெல்லாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்பிக்கையோடு கடந்து செல்ல முடியும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் மரிக்கப் போகிறேன், நான் திரும்ப உயிரோடு எழும்புவேன், என் ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, அந்த மீட்பரோடு கூட நான் யுகா யுகமாய் வாழுவேன் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நம்பிக்கை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவரை நீங்கள் மரணத்தில் இழந்தது நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்க கொடுத்த உங்களுக்கு அன்பானவர்கள் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நீங்களும் நானும் இதே மரணத்தை ஜெயித்து கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் வாழுவோம். அதுதான் உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக அதே வேத வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கண்ணீரால் நனையாத கண்கள் இல்லவே இல்லை.
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து மறித்து இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த குழந்தைக்காக அநேகர் அழுகிறார்கள், அல்லது அந்த மனிதனுக்காக அநேகர் அழுகிறார்கள். அதே குழந்தை அல்லது அந்த மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது பலவிதமான கண்ணீர், துக்கம், துன்பம் இவைகளை சகித்துத்தான் வாழுகின்றது. ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், என் வாழ்வே கண்ணீர் மயமாயிருக்கிறது, என் வாழ்வே துன்பமயமாயிருக்கிறது, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறீர்களே, என் துன்பம் மாறுமா என்று கேட்டால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த ஆண்டவர் மரணத்தை மட்டுமல்ல, உங்கள் கண்ணீருக்கு காரணமான எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தாராம். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதற்காய் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? எதற்காய் துன்பத்தோடு இருக்கிறீர்கள்? எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைப்பாராம். அழுகையோடு இருக்கிற நீங்கள் இந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள். புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இரட்சகரிடத்தில் வாருங்கள். துன்பத்தையும் துக்கத்தையும் சுமந்து தவித்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அன்றைக்கு கல்லறையின் அருகே அழுது கொண்டிருந்த மரியாளின் கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர் உங்கள் முகங்களில் வழியும் கண்ணீரை துடைப்பார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு சிலருடைய கண்ணீரை துடைக்க முடியும், ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையின் கண்ணீரை துடைக்க முடியும், ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாருடைய கண்ணீரை துடைக்க ஒரே ஒருவருக்கு தான் வல்லமை உண்டு. அந்த வல்லமை மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, அந்த கண்ணீருக்கு காரணமான பிரச்சனைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக இந்த வேத வசனம் சொல்கிறது, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இது என்ன நிந்தை? மனிதன் பாவம் செய்ததினால் தேவனை விட்டு தூரமாக பிரிக்கப்பட்டான். தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட இந்த மனிதனை சத்துருவாகிய பிசாசு ஒவ்வொரு நாளும் நிந்தித்து கொண்டிருக்கிறான். நீ பாவம் செய்தவன் தானே, நீ தவறு செய்தவன் தானே, நீ விழுந்தவன் தானே, நீ அந்த தவறை செய்தாயல்லவா, இதை செய்தாயல்லவா என்று ஒவ்வொரு நாளும் மனிதர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவன் இந்த பொல்லாத பிசாசு. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் திரும்ப திரும்ப அதே பாவத்தில் விழ வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடி மறுபடி அதே தவறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுக்குள் வல்லமையாய் வாழும் பொழுது, அல்லது இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரை இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று நீங்கள் அழைக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுப்பார். அந்த வல்லமை எதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் திணறினீர்களோ அதை ஜெயிப்பதற்கு உங்களை பலப்படுத்தும். என கண்பானவர்களே, உயிர்த்த வல்லமை என்பது அன்றைக்கு மரித்து போன இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை மாத்திரம் உயிர்ப்பிக்கவில்லை, இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்கள் வாழ்வில் உங்களுடைய பலனற்ற உங்கள் நிலைமையை உயிர்ப்பிக்கும், நம்பிக்கை இல்லாத உங்கள் நிலைமையை உயிர்ப்பிக்கும், பாவத்தை மேற்கொள்ள முடியாத உங்கள் இருதயத்திலே பலன் தந்து உங்களை வெற்றியாய் வாழ வைக்கும். நீங்கள் அப்படி வெற்றியாய் வாழும் பொழுது உங்களை குறித்து பிசாசானவன் நிந்தித்தானே அந்த நிந்தையின் வார்த்தைகள் உங்களை விட்டு முற்றிலும் நீக்கப்படும். அதாவது முற்றிலுமாய் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை, முற்றிலுமாய் பாவத்தை, பிசாசை, சோதனைகளை ஜெயித்த ஒரு வாழ்க்கை. இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்! இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் கூடாரத்திற்குள் இருக்கிறார். என் அன்பு வாலிப மகனே, என் அன்பு வாலிப மகளே, உண்மையில் இருக்கிற நிந்தையை இன்றைக்கு நீக்கி போடுவார், உன் கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் அல்லவா, உனக்கும் அந்த வெற்றியை இன்றைக்கு தர சித்தமுடையவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கும் இந்த வெற்றியை தரும். இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு உங்கள் சிரசிலே தங்கும். நீங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள். இந்த பூமியிலே நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீர்கள். கண்ணீர் துடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். நிந்தை நீக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பிதாவே,
இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி சொல்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக உம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி ஆண்டவரே சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்க வைத்து ஆண்டவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப வைத்தீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் இந்த நல்ல நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நீ தருமடியா ஜெபிக்கிறேன் ஐயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, இந்த பெரிய நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியிலே மரணத்தை காண்பது போல நாங்களும் ஒரு நாள் மரணத்தை காண்போம், ஆனால் அந்த மரணத்தை நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி கொள்ளுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்கள் யாராவது மரித்திருந்திருப்பார்கள் என்றால் அதை நிமித்தம் துன்பப்படுகிற துக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்து உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்ணீரை தொடங்கப்பா. நீங்க துடைத்தால் அது நிரந்தரமான சந்தோஷமாய் மாறுமே, நீங்க துடைத்தால் அந்த கண்ணீர் நிரந்தரமாய் நின்று விடுமே. இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை மார்போடு அணைத்தவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. நம்பிக்கையோடு இந்த பூமியிலே வாழ உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்யப்பா. தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிந்தைகள் இருக்கிறதோ, அவமானங்கள் இருக்கிறதோ, கடந்த காலம் நிகழ்காலத்தை குறித்த நிந்தைகள் அவமானம், குடும்பத்தாரை குறித்த நிந்தை அவமானம், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரை குறித்த நிந்தையான வார்த்தைகள் அவமானமான சூழ்நிலைமைகள் எல்லாவற்றை கர்த்தர் முற்றிலும் நீக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. பிசாசை வெற்றி கொண்டு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசை ஜெயித்து இந்த பூமியிலே வாழ்வதற்குத்தான் நீங்க உயிரோடு எழுந்தீங்க ஆண்டவரே. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே நீர் உயிரோடு எழுந்ததை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இந்த உயிர் தெழுதலின் வெற்றி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைத்து சந்தோஷ வாழ்வுக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அழைத்து செல்லுங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தது ஏதோ ஒரு செய்தி மட்டுமல்ல, அது உங்கள் அன்றாட வாழ்வுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசியுங்கள், வெற்றியாய் வாழுங்கள். இந்த வெற்றியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துங்கள். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.